தமிழ் கேமர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் ஜெயம் பஸ்ஸை பார்த்தீங்கன்னா எப்படி நம்மளோட பஸ் ஜெனரேஷன் ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறோம்னா நீங்கள் நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் வந்துச்சுன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற மாதிரி பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆளில் போட்டிங்க அப்படின்னா நம்ம கூட கூட எதுவாக யூஸ் பண்ணுச்சுன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாயகன் மீண்டும் வரா, எட்டு பயம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா செமினி கோச்சோட மோடு பார்த்தீங்கன்னா கொடுத்துருங்க, அதை கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வரும். அவங்களோட டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செமினி கோச்சோட வீத்திரியோட மோட் அவங்களோட அப்படிங்கிற மாதிரி போட்டால் போட்டுருக்கும். அதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ் பார்த்தீங்கன்னா போகும். அந்த பேஜுக்கு உள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட் டவுன்லோட் லிங்க் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கும். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் மாதிரி வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 6 செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓடிக்கிருக்கும். அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஓடி முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு மறுபடியும் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் லிங்க் இஸ் ரெடி அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பேஜ் பார்த்தீங்கன்னா போகும். அடுத்த பேஜுக்குள்ளே போய்ட்டு ஸ்டார்ட் டவுன்லோட் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதை கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத அப்ளிகேஷன் ஏதாச்சும் இன்ஸ்டால் பண்ண சொல்லி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாதீங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா தெரியுது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஸோ ஜெமினி கோச் அப்படிங்கிற மாதிரி டவுன்லோட் ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் வரும். ஸோ அது பார்த்தீங்கன்னா கேன்சல் கொடுத்துருங்க ஓகேங்களா. ஸோ கேன்சல் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா இசட் ஆச்சு ஒரு ஆப் இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை கிடையாது. இல்லை அப்படின்னா நம்மளோட ப்ளே ஸ்டோரில் போய் பார்த்தீங்கன்னா ஏற்றிக்கங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபைல் மேனேஜர் உள்ளே போனீங்கன்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். இப்போ என்ன இசட் ஆச்சு ஒரு ஆப் இருக்குது, அதனால் நான் பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறேன். உள்ளே போனதுக்கப்புறம் நம்மளோட டவுன்லோட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செமினி கோச் பஸ் மோட் வி3 அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா போட்டுருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக் டூ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது கொடுத்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் கேட்கும். பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா நான் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா பின் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இருக்குது. உள்ளே போய்ட்டு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா போட்டு பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக் பார்த்தீங்கன்னா ஆயிரும். ஆனதுக்கு அப்புறம் செமினி கோச் பஸ் மோட உள்ளே ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா 32.58 MB பார்த்தீங்கன்னா மோட் பார்த்தீங்கன்னா இருக்கும். அது பார்த்தீங்கன்னா கட்டு இல்லை அப்படின்னா காப்பி கொடுத்துருக்கேன். காப்பி கொடுத்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா பேக் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்படியே பேக் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணுவாங்க. அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டிங்க அப்படின்னா பஸ்ஸு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா மோட்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பார்த்தீங்கன்னா பண்ணிருங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட மோட பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுறது. வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா லிவரி லிங்க் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவோம். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த பேச்சு இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா போகும். அதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ டவுன்லோடிங் ஸ்டார்டிங் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் ஜெயத்தோட ஜிப்பு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிடும். ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட இசட் ஆச்சு ஒரு ஆப் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுங்கள். உள்ளே போயிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸ் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸ்ரீராம் ஜெயம் அப்படின்ட்டு அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராக் டூ அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணி அப்படின்னா பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது, இதான் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக் ஆயிரும். ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட லிவரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது வேணுங்கிறத பார்த்தீங்கன்னா பார்த்துங்க. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட லிவரி. இதை பார்த்தீங்கன்னா நம்மளோட கேமுக்குள்ளே போய்ட்டு எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கேமுக்கு உள்ள வந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கரேஜ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பஸ்ஸாக பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறதுல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கே அப்படின்னு போட்டு இந்த கலரில் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் பார்த்தீங்கன்னா இந்த பஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் யூஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா பெயிண்ட் ஆப்ஷன் இருக்கும். அந்த பெயிண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ரௌஸ் லிவரி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த ஒரு லிவரியை கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட டவுன்லோட் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஹை ரெசல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதை கொடுத்து பார்த்தீங்கன்னா அப்ளை கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி இல்லை அப்படின்னா ஆட் பார்த்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ நம்மள்ட்ட ஆர்பி இருக்குது, அதனால் பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட பஸ்ஸை பார்த்தீங்கன்னா உள்ள பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு கரியர் மோட் போட்டு பார்த்தீங்கன்னா உள்ள வந்தாச்சு. உள்ள வந்ததுக்கப்புறம் நம்மள்ட்ட இருக்கு பார்த்தீங்கன்னா பார்க்கிங் லைட்டு, அதை ஆன் பண்ணிங்க அப்படின்னா மேலே இருக்க லைட் எல்லாமே பார்த்தீங்கன்னா சைடில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாஸ் லைட் அதெல்லாம் அனுப்புனீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா இடத்துல சென்னை போர்டு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா லைட் பார்த்தீங்கன்னா எரிய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னாலையும் பார்த்தீங்கன்னா எரிய ஆரம்பிச்சிடும். அது போதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு முன்னால் பார்த்தீங்கன்னா மலை போயில போடுவோம் பார்த்தீங்கன்னா அதை ஆன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெட் கலரில் பார்த்தீங்கன்னா அதில் இருக்க மாதிரி ஒரு சின்ன ஒரு எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அது போதுக்கு பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா மூணு அனிமேஷன் பார்த்தீங்கன்னா இருக்குது. அதில் ஃபஸ்ட் அனிமேஷன் கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த ஒரு போர்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியில் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கைல இருக்குது பார்த்தீங்கன்னா கண்ணாடி, அந்த கண்ணாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டோர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல இருக்க சென்னை போர்டு பார்த்தீங்கன்னா வாணியம்பாடி அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா மாறும். மூணாவது பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணோம்னா மூணாவது மாலை பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா போயிடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மாலை தூங்கி கீழே பார்த்தீங்கன்னா போயிடும். இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட பஸ்ஸு. இந்த ஒரு வீடியோ மேபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு நினச்சிங்க அப்படின்னா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க. கீழே பார்த்தா சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு மறக்காம தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் டு ஆல். சி யூ பேக் நெக்ஸ்ட். ஒரு தாராளமான சந்திக்கலாம்.